Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம வீடியோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்-க்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு சூராவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூராவை ரமலான் மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு ஓதுனீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எக்கச்சக்க நன்மைகளை தருவான். அத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ரமலான் மாதத்தின் முதல் நாளின் நன்மையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுவனத்தின் காற்று பூமியில் வரும் இரவுதான் ரமலான் மாதத்தின் முதல் இரவு. அது மட்டும் இல்லாம அல்லாஹு தஆலாவின் கருணை இந்த இரவு பிரத்யேகமா இருக்கும். அதனால இந்த இரவு நீங்க திக்கர், ஸலாத், தஸ்பீஹ், இஸ்திஃபார் போன்ற நல்ல அமல்களை அதிகரியுங்கள். இமாம் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிப்போர்ட் பண்ற ஒரு ஹதீஸ்ல, எவர் ஒருவர் சூரா ஃபதஹை ரமலான் மாத பிறை ஒன்று, அதாவது முதல் தராவிக தொழுகிற அன்னைக்கு சூரா ஃபதஹை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த ரமலான் வரும் வரை அல்லாஹு தஆலா அவனது காவலை அவர் மீது பொழிவான் என்று ரூஹுல் மானி என்கின்ற புத்தகத்தில் இமாம் குர்துபி பதிவு செய்துள்ளார். அது மட்டும் இல்லாம அடுத்த ரமலான் வரும் வரை அல்லாஹு தஆலா முசீபத்துகளில் இருந்தும், ஆபத்துகளில் இருந்தும், நோய்களில் இருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அவரது வாழ்வில் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவான். அது மட்டும் இல்லாம அந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் எந்தவித குறைவும் இருக்காது. மற்ற நாட்கள்லயே சூரா ஃபதஹ் தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா மக்கம் ஃபதஹில் இருந்த சஹாபாக்களின் பதவியை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ரூஹுல் மானி என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ், இவ்ளோ நன்மைகளை தர இந்த சூராவை முடிந்த அளவு 3 முறை அல்லது 1 முறையாவது மறக்காம எல்லாரும் ஓத முயற்சி செய்யுங்க. சூரா ஃபதஹ் குரானோட 48வது சூரா ஆகும். அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை நமக்கு சாதகமான மாதமாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.